1959ல ஒரு படத்துக்காக காஸ்டியூம் டிசைனர் எலிசபெத் ஹாஃபன்டன் கிட்ட போயிட்டு நீங்க வந்து 15,000 ஆக்டர்ஸ்க்கும் எக்ஸ்ட்ராஸ்க்கும் காஸ்டியூம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் உருவாச்சுன்னா அது வந்து 1959ல வெளிவந்த பென்ஹர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்சியன் ரோமையும் ஜெருசலேமையும் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்களா. அதனாலேயே எலிசபெத் அவர்கள் ரோமுக்கும் இஸ்ரேலுக்கும் போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் வந்து எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க, அங்க இருக்கிற மியூசியம்ஸ் ஆர்கிடெக்சர் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணாங்களா. இதுல சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படம் நடக்கிற காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் சேர்ந்த மக்களும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் போடுவாங்களா, அதுவும் அந்த ட்ரெஸ் எல்லாமே ஒவ்வொரு விதமான ஃபேப்ரிக்ல உருவாகும், சில்க் லெதர் ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே பிரிச்சு கரெக்டா ஆத்தென்டிக்கா கொடுக்கணும் அப்படின்ற சேலஞ்சில் வந்து இவங்க இருந்தாங்களா. பென்ஹர் படத்தில் வர சாரியட் ரேஸ் சீக்வன்ஸ் தான் கிட்டத்தட்ட ஹாலிவுட் சினிமாவே ரொம்ப புகழ்ந்து பேசின ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். இன்ன வரைக்குமே கூட யாராவது பிரம்மாண்டத்தை பத்தி பேசினாங்கன்னா நிச்சயமா இந்த பென்ஹர் சாரியட் சீக்வன்ஸை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்களா. அதனாலேயே இந்த படம் வந்து அந்த வருஷம் 11 ஆஸ்கர்ஸ் வந்து வின் பண்ணிச்சான் இந்த ஒரு படம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா போதீஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.